வாழ்த்தி வரவேற்று செக்ரட்டரியாக கொள்ளையடிச்சா ராமநாராயணன் பேர் வச்சுட்டு கொள்ளையடிச்சு மூணு மாடி கட்டு கட்டி ஊரெல்லாம் மோசம் பண்ணான் ஃப்ராடு பையன். அவன் பேரை ஒவ்வொரு மேடையில சொல்லிட்டேன். இல்லம்மா நான் மீட்டிங்ல சிவசக்தி பாண்டியன் ஒரு ஃப்ராட், சினிமா அழிக்க வந்தவர், அதோட மன்னன் ஒரு ஃப்ராட், ரெண்டு ஃப்ராடும் இங்க சேர்ந்துட்டு சினிமா அழித்துக் கொண்டிருக்கிறாரு. நன்றி, வணக்கம். இன்றைக்கு பெரிய டிவிகளை விட இந்த யூடியூப், அப்புறம் சின்ன டிவி, பெரிய பேர் இருக்காமல் சின்ன டிவி இருக்கு, அவங்க தான் இந்த சின்ன படத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யூடியூபோட ரீச் மிகப்பெரிய ரீச். நீங்கள் எத்தனை பெரிய டிவியில் லட்ச லட்சமாக செலவு பண்ணி விளம்பரம் கொடுத்து பண்ணினாலும் படம் ஓடுறதில்லை. ஆனால் இந்த யூடியூப் ரொம்ப பெரிய மக்களோட நெருக்கமாக உள்ளது. யாரை பார்த்தாலும் யூடியூப்பில் உங்களை பார்த்தோமே பேசுனீங்களேன்னு யாரையும் நிறைய பேர் அதில் புகழ் பெற்றிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த யூடியூப் சகோதரர்களை நான் முதலில் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, நீங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள், ஒருவர் பேசும்போதே மற்றவர்கள் படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் என்பதற்காக, அட்ராக்ஷனுக்காக ஒரு தவறான தலைப்புகளை மட்டும் போட வேண்டாம். மற்ற செய்திகளை மாற்ற முடியாது, ஏன்னா அவருடைய பேச்சையே நீங்கள் போடுறீங்க. தலைப்பை மட்டும் என்ன பண்ணுறீங்க, விஜய்க்கு ஆண்மை இல்லை, கே ராஜன் தட்டாலட்டி பேச்சுன்னு, அது முழுசாக என்னன்னே தெரியாது. ஆண்மைன்னு அப்படி பேசியிருக்க மாட்டேன். அப்போ உள்ளே போனால் அது இல்லை, கமெண்ட்ஸில் எழுதுகிறான், ஏ அந்த ஆள் அப்படி பேசவே இல்லையா, நீ மட்டும் ஏ ஆண்மை இல்லைன்னு. ஏன்னா அவன் பக்கத்து இங்கே ஏராளமாக பைத்தியக்காரனு இருக்கானுங்க. அதனால் அந்த மாதிரி தப்பாக யார் மனதையும் நான் புண்படுத்தக்கூடாது, அதுதான் என்னுடைய நோக்கம். உண்மை எதுவானாலும் சொல்லிடணும், அதை யாருக்கும் மறைக்கவும் கூடாது, ஒழிக்கவும் கூடாது. என் பாலிசி, உண்மையை உறக்க சொல்வேன், யாருக்கும் அஞ்சேன், யாரையும் கெஞ்சேன். பாரதி என்ன அந்த வறுமையிலும் என்ன பெருமையாக வாழ்ந்தானோ, அவன் இறந்த பின்றும் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இன்னும் ஆயிரம் ஆண்டுக்கு மேலே வாழ்வான். அதற்கு காரணம் அவனுடைய நெஞ்சு உரன், நேர்மை திறன். அதில் கொஞ்சம் அது 1% நாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கிற காலம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிற வரை யாருக்கும் அஞ்சாது தவறுகளை எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவன் திருந்த வேண்டும், வேற மனம் புண்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்கள் திருந்தவர்கள், நல்லவர்களாக வாழ வேண்டும். வைத்திருக்கிற பணத்தை ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுத்து புகழ் பெற்று வாழ வேண்டும், புண்ணியம் பெற்று வாழ வேண்டும். ஒரு என்எஸ் கிருஷ்ணன் வாழ்ந்து காட்டினான், வறுமையிலும் வள்ளலாக வாழ்ந்தவன் என்எஸ் கிருஷ்ணன். அவருடைய வழியை பின்பற்றி தான் எம்ஜிஆரே வள்ளலாக வாழ்ந்தார். ஏன்னா என்எஸ் கிருஷ்ணன் கிட்ட அந்த காலத்தில் 100 ரூபா சம்பளம் எம்ஜிஆருக்கு, மாசம் மாத சம்பளம் 100 ரூபாய் எம்ஜிஆர் வாங்கினார். அவர் நாடகத்தில் நடிக்க, என்எஸ் கிருஷ்ணன் நாடக சபை தலை முதலாளி, எம்ஜிஆரில் நடிப்பார், 100 ரூபா மாத சம்பளம். ஒரு முறை என்எஸ் கிருஷ்ணன் எல்லாத்தையும் எழுந்துட்டார், ஜெயிலுக்கு போய் என்ன எம்கேடி தியாகராஜனும் என்எஸ் கிருஷ்ணவும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. மீண்டும் வராங்க, ஜெயிலிருந்து தண்டனை முடிஞ்சு ரெண்டு பேரும் வெளியே வந்தபோது ஓரளவுக்கு வசதியாக தான் இருந்தாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. எம்கேடி தியாகராஜ பாவதர் என்பவர் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு யாரும் அவர் காலை கூட தொட முடியாது, அழகிலும் சரி அந்த பாடலிலும் சரி யாருமே கிடையாது அப்படி. ஆனால் அவர் ஒரு குதிரையில், வெள்ளை குதிரை வச்சிருப்பாராம், அவர் திருச்சியில் குதிரையில் போனால் உள்ள இருக்க லேடிஸ் எல்லாம் ஓடி வந்துருமா அவரை பார்க்க, அவ்வளோ பெரிய அழகனா. அவரும் என்எஸ்கேவும், அவர் அவரை வள்ளல் தன்மை இல்லை, ஆனால் என்எஸ்கே வள்ளல். ரெண்டு பேரும் ஜெயிலில் இருந்து வந்து படம் எடுக்கிறாங்க, இருக்கிற பணத்தை வச்சு படம் எடுக்கிறாங்க, படம் லாஸ் ஆயிடுது,
वर्मकोटा एन त्यागराज एम के त्यागराज ना चलिए नवे कुछ वाक इक पलपा मटादी ऐमाती उम्मीद पणा पणं नहीं वैतिक पणं सर मुन्ूर को पणी एतो को सबी वांगी बट इत मूर को प्ड्यूसर तेटरकार डिस्ट्रिब्यूटर एंगण தியேட்டர்ல டிக்கெட் விட்டு தான் எடுக்கணும் 1000 ரூபாய் 500 ரூபாய் 700 ரூபாய் 800 ரூபாய் யார் பணம் இன்னைக்கு மக்கள் அவ்வளவு வசதியா வாழுறாங்களா அப்போ நீ வாங்குற அத்தனை கோடியும் இந்த ஏழை கொடுக்கிற பணம் அந்த ஏழை ரசிகனும் மதிக்க மாட்டீங்க அவனுக்கு எம்ஜிஆர் வள்ளல் பெருமான் வாழ்ந்தானே கடைசி காலம் வரைக்கும் வள்ளலாக வாழ்ந்தானே அவன் வழியை பின்பற்றுங்கள் சொல்றேன் कबलीकरम कोलमन कबलीर तन मोसड़ा तिलुमुल वंजन अवन तबलीर उपादिवन नाटे वंजन मोसम से सपाद न अल नानसप्ट वडनाटे लारी सरक वर्मी वर्ग इंज मूणु विधान तिरटे उ मूणु विधम वीटल वो पाया पाटी या तनिया तनिया ती कमारी वर्द विलास अड्रस् कमार वर्द अब कद पूटे कटिपोट अगे तिरटे अड़क मटानूंग तमिलनाट तिरड़ असा तिर पड़ते तिरड़ सीर कत की अड़क लेसा पर तुंपे अब पुरुषिटे अ वह मूंवर वह अच्छे चिद காய்கறி வியாபாரி மாதிரி அடிச்சு நுறுக்கி ரத்தக்களை எடுத்த உடனே வெட்டுதான் अब मांपनारोलिस् वेरी इंटेलिजेंट अभुत कंपिड़ी दंडिचा इंत वाटक इटते कंपिड़ी दंडिचा अंदर और कद धीरन और कार्तिक नीचे और पड़म ना पड़ अंदमर इत विधान कद पल विधम तिरन्न अंपि तयारी डरेक्टर तंपि डरेक्टर कदा नायक दक्षण विजयन ना ना कद ना ट्रेलर टीसर ना पड़ा मेच्यूरीटी तपिल मेच्यूरीटी பட்ஜெட் ஃபிலிம் எப்படி இருக்கணுமோ அது தரமா இருந்தது இத நம்மளுடைய மாறன் தம்பி சொன்னதை போல எப்படி ரிலீஸ் பண்றது எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேக்கிறது இப்போ இருக்கிற நம்மளுடைய அமைப்புகள் இந்த மாதிரி சின்ன படத்துக்கு துணையா இருக்காங்கன்னா இல்ல நீங்க வர்ற பஞ்சாயத்து போற பாருங்க சங்கங்கள்ல
பட்ஜெட் படங்களுக்கு தான் பஞ்சாயத்து வரும். அவங்களும் ராத்திரி பகலா கண்விழிச்சுக்கிட்டு அதை பாடுபடுவாங்க. ஒரு சின்ன ப்ரொடியூசர் பஞ்சாயத்துக்களை அவ்வளோ வேகமாக எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதெல்லாம் நம்ப வேண்டாம். உங்கள் தனித்திறனால் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். யாருடைய ஒத்துழைப்பும் சினிமாவில் இருக்காங்க. சில நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் உழைக்கிறதுக்கு உதவுறதுக்கு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தை தியேட்டர் கொண்டு போங்க. ஓடிடி ஏதாவது தளம் கிடைத்தால் அதை வித்துற பாருங்க. நல்லா இருக்கு. ஒன்றும் படத்தை தப்பாக சொல்லவே முடியாது. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, ரீ ரெக்கார்டிங் நல்லா இருந்தது. அதனால் சின்ன படங்கள் வரணுங்க, சின்ன படங்கள் வாழணுங்க. சின்ன படம், தம்பி லைட்மேனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க? லைட்மேன் ஒர்க் பண்ணாங்களா? லைட்மேன் பெப்சி தொழிலாளர்கள் ஞாபகம் இருக்கா? லைட்மேனா? ஒரு லைட்மேனுக்கா? ஓ, அவ்வளோ ஆயிடுச்சா? 750,000 இல்லை. அதுதான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒப்பந்தம் போடலை. ஒப்பந்தம் போட்டால் அது 750,000 தான் இருக்கும். அதனால் அவங்கவுங்க இஷ்டப்பட்டு வாங்கினா கண்ட்ரோல் இல்லைன்னா அப்படி தான் வரும். ரைட்டு. இவர் படம் அநேகமாக 75 லட்சத்துக்குள்ளே ஆயிருக்கும். ஒரு பெப்சி தொழிலாளருக்கு இது தெரியாமல் பண்ணியிருக்காரு. அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கணும். ஒப்பந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து தான் கொடுத்துருக்கணும். எனக்கு அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. அது அந்த இடத்துக்கு நான் போக விரும்பலை. ஆனால் இப்போ நான் 1000 ரூபா வச்சுக்கிறேன் தொழிலாளிக்கு. பெப்சி தொழிலாளி லைட்மேன் உதாரணத்துக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கிறேன். சரி, இது 75 லட்சத்தில் தயாரிச்சப்படும். மாறனவர்கள் தயாரிச்சப்படும். 1.5 கோடி இல்லை 2 கோடி வந்திருக்கலாம் சுமாராக, எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. அதுக்கும் அந்த 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்துருக்கலாம். ஆனால் 300 கோடியில் தயாரிக்கிறாங்களே, 60 கோடி 70 கோடி சம்பளம் ஹீரோ வாங்குற படத்துக்கு தொழிலாளிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? இதெல்லாம் புதுமுகம். ஒருவேளை அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கலாம், அது இல்லாமல் நட்பு முறையில் உதவிகளை பண்ணியிருக்கலாம், ஃப்ரீயாக பண்ணியிருக்கலாம். கொடுத்துருந்தாலும் 1 லட்சம் 2 லட்சம் அவ்வளோதான் ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்க முடியும், 5 லட்சத்துக்குள்ளதான். ஆனால் தொழிலாளிக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்? நான் என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கிற சம்பளத்தை குறைக்க வேண்டாம். ப்ரொடியூசர் கவுன்சிலும் தயாரிப்பாளர் சங்கமும் என்ன ஒப்பந்தம் போடுதோ அந்த சம்பளத்தை கொடுப்போம். தொழிலாளி வயிற்றில் அடிக்க வேண்டாம். ஆனால் 300 கோடி 400 கோடின்னு எடுக்கிற படத்தில் வியாபாரம் உடனே ஆகுது, டிஸ்ட்ரிபியூட்டர் உடனே வர்றான், தியேட்டர் உடனே கிடைக்குது, மக்களும் நிறைவாக 1000 ரூபா டிக்கெட் வாங்கி கூட பார்க்க தயாராக இருக்கிறான். மக்களின் படத்தை கொள்ளையடிப்பது போல பண்ணுறீங்களே, அந்த தொழிலாளி, அந்த படத்தில் உழைக்கிற தொழிலாளிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? இதே 75 லட்சம் மொத்த முதலீட்டில் உருவான படத்து சம்பளத்தையே அந்த படத்தும் கொடுத்தா இது என்ன நியாயம், என்ன தர்மம், என்ன நாடு இது? என்ன நாடு, எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இப்போ எங்கள் தம்பி தர்ஷன் இல்லை, அவர் ப்ரொடியூசர், போட்ட பணம் திரும்பி வருமா? கேரண்டியா? சந்தேகம், சந்தேகம். உங்கள் பணம் திரும்பி வரும். ஆனால் ஒரு 50 கோடி கம்மியாக கூட வரலாம், லாஸ் ஆகலாம். இல்லை 50 கோடி கூட வரலாம், உங்கள் பணம் கூட வரும். ஆனால் எங்கள் வருஷத்துக்கு 190 பட தயாரிப்பாளரின் பணம் திரும்பியே வரலையே, எங்க போகுது? ப்ளீஸ், அந்த பணம் எங்க போகுது? எதுக்கு ஒரு நியாயம் தர்மம் சொல்றதுக்கு இங்க யாரும் இல்லையா? அது போராட யாரும் இல்லையா? ஆகவே இந்த சினிமா கத்துறவன் கத்திக்கிட்டு தான் இருக்கணும், கஷ்டப்படுறவன் கட்டுக்கிட்டு தான் இருக்கணும். சினிமாவத்தை வளர்க்க வேண்டும் என்று வருகிற இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள் நொந்து நூலாகி போயிட்டே தான் இருக்கணும். வாழ்பவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த தம்பி இந்த படம் சக்சஸ் ஆகிட்டு இந்த அமௌண்ட் போட்ட அமௌண்ட் 75 லட்சம் திரும்பி வந்து வச்சுங்க, அது 1 கோடி ஆயிடும். ரிலீஸ் பண்ணும்போது 1 கோடி இது மொத்தம் திரும்பி வந்துருச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாருங்க? திரும்பி படம் தாங்க எடுப்பார். அடுத்து இந்த முதலீடு படத்தில் தாங்க போடுவார். தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், 1000 தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இந்த நடிகர்கள், இப்ப இருக்கிற பெரிய நடிகர்கள் வாங்குற சம்பளம் திரும்பி சினிமாவுக்கு வருதா? இந்த 100 கோடியோ 300 கோடியோ 50 கோடியோ யாராவது திருப்பி போடுறாங்களா? ஒரு சூர்யா படம் எடுக்கிறார்,
ஒரு தனுஷ் படம் எடுக்கிறார். சில நடிகர் நம்ம எடிட்டர் மோகனுடைய மகன் ஜெயம் ரவி அவங்க மாமியார் படம் எடுக்கிறார். சில பணங்கள் நடிகர்கள் பணம் இதில் உழல்து. சிவகார்த்திகேயன் படம் எடுக்கிறார், உழல்து. நான் பெரிய நடிகர்கள் உங்கள் பணம்லாம் இங்கே வாங்குகிற பணம் எங்கேயோ போய் சொத்து சொத்தாக முடங்கி போடு. அப்போ சினிமா உலகின் உங்கள் சேவை என்ன என்பதை ஒரு கேள்வியாக நான் புரிந்து கொள்வதற்காகத்தான். இது யாருமே குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, சினிமா எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதற்காக இந்த விவரங்களை பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன், பேசினேன். இந்த கபலீகரம் படம் சின்ன படம், எளிய படம், ஆனால் இனிய படம், நல்ல படம். அது வெற்றி பெற வேண்டும். போட்ட பணம் திரும்பி வந்தால் அவருக்கு ஒரு நல்ல பெயர், ஒரு நல்ல படம் எடுத்தேன் என்ற திருப்தியோடு இருப்பார்கள். அடுத்து படம் ஆரம்பிப்பார்கள். ஒரு 1000 தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும். இதில் இருந்த டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும். ஆக சிறுபட தயாரிப்பாளர்கள் செய்கிற சேவை, இந்த தமிழ் சினிமாவுக்கு சிறுபட தயாரிப்பாளர்கள் தான் சேவை செய்கிறார்கள். சினிமாவை உண்மையாக வளர்ப்பவர்கள் சிறுபட தயாரிப்பாளர்கள் தான் என்பதை சொல்லி இந்த படம் வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் மீண்டும் தன்னுடைய முதலீட்டை பெற வேண்டும். இந்த கதாநாயகனும் டைரக்டரும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். மக்கள் இதை பாராட்ட வேண்டும். நன்றி, வணக்கம். படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ படத்தை எடுத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதை எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணுறன்றதான் முக்கியமான விஷயம். இது எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போ என் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆகுது. அநேகமாக அந்த வாரம் பூரா என் படத்து நியூஸ் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பூரா. ஆனால் சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, படம் எப்போ வருதுன்னு கேட்குறாங்க. அது எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம்னு பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன சைஸ் படத்தை நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணுறதுல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் எப்படி சரி பண்ணி படங்களை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் பட்ஜெட்டில் ஏறிடும். அந்த பட்ஜெட்டை எப்படி கவர் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஒரு சின்ன சைஸ் படங்களுக்கான ரிலீஸ் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அண்ணன் ராஜன் அந்த மாதிரி ஆளுங்க எல்லோரும் பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். இதான் மேற்கொண்டு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.